நரா படம் வந்து உண்மையிலேயே வந்து மோகன் சார் ஒரு கம்பேக்னே சொல்லலாம். அவர் வந்து நிறைய சாக்லேட் பாயாக பார்த்துருப்போம், லவ் படங்க அந்த மாதிரியே பார்த்த படம், அப்படி தான் மோகன் சாரை பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து இது மோகன் சார் படமா அப்படின்றது ஒரு டவுட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு படம் நல்லா அருமையாக வந்திருக்கு. பொண்ணு அப்பா பாசம், அது அந்த சென்டிமெண்ட் வந்து இப்போ யாருக்குமே அப்பாவுக்கு வந்து பொண்ணு பிடிக்காமல் இருக்காது, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அந்த பாசத்தை வந்து நம்ம தியேட்டரில் படம் பார்க்கும்போது நம்மளே கண்காலங்கிற மாதிரி அந்த ஃபீலை வந்து மோகன் சார் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் விஜய் ஸ்ரீ அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லாயிருக்கு படம், அருமையாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹரா மூவி நல்லாயிருக்கு. மோகன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காப்புல, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. அது அதுக்காக தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். நம்மளாம் பாண்டியிலிருந்து வந்திருக்கேன். இப்படி பார்க்கிறேன் என் தெய்வம் வந்ததே, செம்ம ஃபீலு, மிகப்பெரிய ஃபேன் ஒரு காலத்தில். ஏன்னா அவரோட அந்த இதய கோயில், அந்த இப்போ உயிரே உனக்காக எல்லாம் என்னோடய ஃபேவரட் ஃபிலிமு. அதெல்லாம் தௌசண்ட்லாம் தாண்டி எத்தனையோ வாட்டி பார்த்த படம். இன்றைக்கி தலைவரோட மோகன் சாரோட கேக் வெட்டினது எனக்கு வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 16 அவர்கிட்ட இதயத்தில் முத்தகம் கொடுத்துட்டு, என்னோடய மொத்த சத்தத்தையும் இதயத்தில் கொடுத்துட்டு, நீங்கள் மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஜொலிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கடவுள், அந்த அரகரா, அந்த டைட்டில் வந்து அவருக்கு வந்து அந்த சிவனே வந்து அவரை தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் கொடுத்துருக்கு. இன்னும் நம்ம வெயிட் பண்ணலாம் கிரேட்டஸ்ட் ஆல் டைமுக்கு. படம் ஓகே, கெட்ட விஷயத்த நல்ல விஷயமா சொல்லியிருக்கிறாரு. படம் ஓகே, ஆவரேஜ், ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. கண்டிப்பா எங்க போனாலும் தன் மகளை வந்து கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு அப்பனும் பார்த்துக்கணும் அப்படின்றதான் கண்டென்ட். பொண்ணை தேடி போறாரு, நிறைய புயல் பூகம்பத்தெல்லாம் சந்திக்கிறாரு. அந்த புயல் பூகம்பத்தை அதன் வழியிலேயே போய், தர்மத்தின் வழியிலேயே போய் எல்லாத்தையும் அகிம்சையா கொள்றாரு. அதான் கண்டென்ட் ஓகேவா. ஹாரா படம் வந்து 15 கழிச்சு மோகன் சார் வந்திருக்காரு. உண்மையாக சொல்ல போகிறேங்க, அவர் அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள சென்டிமெண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. படத்தில் ட்விஸ்ட்டாகவே போகுது, என்னது அது ஒன்றுமே புரியலையே. எங்களுக்கு ஃபஸ்ட் ஹாப்பில் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல, செகண்ட் ஹாப் போக 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 தான் புரியுது, ட்விஸ்டிங்காக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் இந்த ஸ்டோரியே எங்களுக்கு முழுசாக புரியுது. உண்மையிலே சென்டிமெண்ட்டாக இருக்க படம், குடும்பத்தோடு எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா, இப்போ அந்த போலி மாத்திரைகளால் உருவாகிற போலி மாத்திரை போதைக்கு அடிக்ட் ஆகுறது, இதனால் என்ன பிரச்சனை வருதுன்றது தான் அந்த படத்தில் வந்து தெளிவாக இப்போதைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்காக அதை சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஐயோ, ஆக்சுவலாக நான் ஒரு சிங்கரு, பாடலாவா பாட, ஆக்சுவலாக ஒரு சிங்கர் நான். மோகன் சாருக்காக இந்த படத்துக்காக இந்த சாங் நான் டெடிகேட் பண்ணுறேன். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீலவோ, கண்ணே என் கண்ணே, பூபாலமே கூடாதென்னும் வானும் உண்டோ சொல். இந்த மாதிரி வந்து நிறைய 80s 90s வேறு லெவல் சாங்கு மோகன் சார். இன்றைக்கி 2K கிட்ஸு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், கண்டிப்பாக வேறு லெவல் சிங்கு. அவரோட பாடத்தில் பாட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் 2 பாட்டு செமையாக வந்திருக்கு, கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, சூப்பர். ரொம்ப நாள் கழித்து பார்த்தது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஆனந்த கண்ணீராகவும் இருக்குது சார். தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஒரு அப்பா மகளுக்கான ஒரு அன்பு பாசம்லாம் எப்படி இருக்கணும், ஒரு தகப்பனாக எப்படி ஒரு மகள்கிட்ட இருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. மகளும் எந்த அளவுக்கு ஒரு தகப்பன்கிட்ட இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப வருடம் கழித்து எங்களுடைய நாயகர், எங்களுடைய விருப்பமான மோகன் சார், அதனால் இதை தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் சில்வர் ஜூப்ளி சார் வந்தது ரொம்ப 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 சந்தோஷம் சார். 15 வருட கால
15 வருடம், ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை சார், வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்ததற்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது எந்த விதத்துலையுமே சோட போகாது சார் இந்த படம். ஆமாம் சார், அருமையாக இருக்குது சார் எல்லா பாட்டுமே, எல்லா பாட்டுமே மோகன் சார் பண்ணா. இதில் என்னென்னா இன்னுமே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, வில்லனாகவும் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது சார். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எப்போவுமே ஒரு நல்ல நல்ல குடும்ப கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு வெகிலியை அப்படி தான் பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிஜமாகவே அப்படியே சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துடுச்சு எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். இவ்வளோ நாள் கேப் விட்டதே வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறோம், ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். அவர் வந்து இனிமேல் வந்து கேப் விடவே கூடாது, கண்டினியூஸாக பண்ணணும். எங்கள் எல்லாருக்குமே மோகன் சாரை ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக 2K கிட்ஸுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் சாங்ஸ் கேட்காத ஆளே இருக்க முடியாது. அதனால் 2K கிட்ஸுக்கும் பிடிக்கும். இந்த படம் நல்லாயிருக்கு சார், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எந்த இதுவும் கிடையாது. நல்லாயிருக்கு சார், அப்பா பொண்ணு பாண்டிங் வந்து ரொம்ப எல்லா படத்துலையும் காட்டியிருக்காங்க, இதுவும் அதே மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கான பாண்டிங் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு சார். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் ஆக்சுவலாக மோகன் சாருடைய பயங்கர ஃபேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து அவரை பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ திரும்ப அவர் வந்தது எங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. இன்னும் நிறைய அவர் பண்ணணும், இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். பெண் குழந்தைகள் வச்சுருக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நாட்டில் என்ன நடக்குது, ஸோ டேப்லெட்ஸ்னால போலி மாத்திரையினால் யார் யார் பாதிக்கப்படுறாங்க, ஸோ நம்ம குடும்பத்துக்கு தேவையான படமும் அது பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்குது. நிஜமாகவே ஒரு தகப்பன் பாசம் இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இந்த படத்தை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், டெடிகேட். சாங்ஸ் அதாவது ஒரு அப்பா பாசங்களில் இருக்கிற எல்லா மகளுக்கும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். தேங்க்யூ. ஹரா படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட பேசிக் கருத்து அந்த ஒரு ஒன்லைன்லேருந்து உருவாச்சுல, அது வந்து நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஒரு தனி மனிதன் வந்து சமுதாயத்தை எப்படி எதிர்க்கலாம், அங்கே நடக்கிற ஒரு தப்புகளில் எப்படி எடுத்துக்கிறான், போலி மாத்திரைகள் பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறீங்க, பொண்ணுங்களை ட்ரேட் பண்ணி விற்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சொன்னது வந்து படத்தை ப்ளஸ்ஸு. ஒரு ஆக்டர் மோகனோட கம்பேக் வந்து உண்மையிலே ஒரு ப்ளஸ் தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.